எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக மூலிகை சித்தர் அருளியது. வெள்ளிக்கிழமை சுக்கிரன் உரையில் கல்லுப்பில் இதை மட்டும் வையுங்கள், பணம் பெருகிக்கொண்டே செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கல்லீங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மங்களகரமான ஒரு நாள். அன்னைக்கு நாளில் நம்ம எல்லாமே நல்லதாக, நம்ம எதை நினச்சி நம்ம செஞ்சாலும் நல்லதே நடக்கும். நாளைக்கு வளர்பிறை, அதை அடுத்து வெள்ளிக்கிழமையிலும் நல்ல நாள் தான், அதுவும் வளர்பிறை தான். அதனால் நாலா நாள் அப்படிலாம் எந்த கணக்கும் கிடையாது. இனிமே வர்றது வளர்பிறைன்னு வச்சுக்குவோம். இது வந்து மூலிகை சித்தர்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. சித்தர்கள் அனைவருமே மூலிகை சித்தர்கள் தான். அவங்க வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெருகிறதுக்கும் நமக்கு நிறைய வழியை நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. இப்போது சுக்கிரன் ஓரையில் கல்லுப்பு வாங்குங்க கல்லுப்பு வாங்க நம்ம நிறைய பேர் சொல்கிறோம். ஆனால் பேக்கெட்டு நிறைய சேர்ந்து போகுது. அந்த கல்லுப்பை என்னமா செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு தினமும் திருஷ்டி எடுங்க கல்லுப்பை வச்சு. எந்த பிரச்சனையும் இருக்காது பிள்ளைங்களுக்கு, ஒரு எந்த ஒரு நெகட்டிவிட்டி எதுவுமே நம்மளுக்கு அண்டாது. அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு போட்டு குளிக்கிற இடத்துல வைங்க. தினமும் அந்த கல்லுப்பை மாற்றுங்க, தினம் எடுத்து கரைங்க. வாரம் வாரம் தான் கரைக்கணும்னு அவசியம் இல்லை. தினம் ஒரு கல்லுப்பு, அது ஒரு வேலை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தாலே உங்கள் வீட்டில் பாதி பிரச்சனை குறையிறத கண்கூடாக பார்ப்பீங்க. சரி, சுக்கிரன் ஓரை என்பது காலையில் 6-7 ஒன்று இருக்குது, மாலை வந்து 7-8 ஒன்று இருக்குது, மதியம் வந்து 1-2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த டைமில் நம்மளால் செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் முடிஞ்ச அளவுக்கு சுக்கிரன் ஓரையில் இதை செய்யுங்க. அப்படி முடியாதவங்க மாலை நேரத்தில் செய்யலாம். சரி, என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லுப்பு ஒரு ஜாடி எடுத்துக்கோங்க. முதல்ல கல்லுப்பு கொட்டுறதுக்கு முன்னாடி வியாழக்கிழமையே அந்த ஜாடியை, நாளைக்கே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அந்த கல்லுப்பு ஜாடியை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம செல்வம் பெருகிறதுக்காக பூஜை அறையில் செய்ய போகிறோம். இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பலை தட்டு வச்சுக்கோங்க. அந்த தாம்பலை தட்டில் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு கொஞ்சம் பூ வச்சு, அது மேலே உங்ககிட்ட செப்பு காசு தான் இதுக்கு வேணும். செப்பு காசு எங்கேம்மா கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு வைத்தியர் கடையில் கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. இல்லைம்மா, நான் எங்கள் வீட்டிலே எங்கள் தாத்தா பாட்டி பயன்படுத்திய காயின் செப்பு காசு இருக்குது, அதை நான் வச்சுக்கலாமானா, தாராளமாக வைக்கலாம். அந்த காயினை செப்பு காசை, அந்த மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா, பூ வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த காயினை அதை வச்சு அது மேலே அந்த பூவை வச்சு, அது மேலே இந்த உப்பு ஜாடி சொன்ன இல்லைங்களா, அந்த ஜாடியை, பீங்காஞ்சாடி ரொம்ப நல்லது, இல்லை கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் ரொம்ப நல்லது, அந்த பாட்டிலையோ அந்த ஜாடியோ அந்த உப்பு மேலே, அந்த காயின் மேலே வச்சு, உப்பு ஜாடிக்குள்ளே வைக்கக்கூடாது, காயினை தட்டு மேலே வச்சு அது மேலே இந்த ஜாடியை வச்சு அது நிறைய உப்பை கொட்டுங்க. வழிய உப்பு நல்லா தழும்ப இருக்கட்டும். இது வந்து உங்களுக்கு அருமையான ஒரு தாந்திரிகம். இது மாலை அன்னைக்கு நான் அந்த வெள்ளிக்கிழமை இரவு ஃபுல்லாக அந்த பூஜை அறையிலே இருக்கட்டும். மறுநாள் எடுத்து அந்த காயினை பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு அந்த உப்பை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வாரம் வாரம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், செல்வம் பெருகிறதுக்கான ஒரு வழி நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இதே முறையை வாரம் வாரம் பின்பற்றுங்க. அந்த ஓரையில் செஞ்சாலும் சரி, இல்லை மாலை நேரத்தில் விளக்கேற்றுற நேரத்தில் செஞ்சாலும் சரி, விளக்கேற்றி வச்சுட்டு காமாட்சி விளக்கை ஏற்றி வச்சுட்டு இதை நீங்கள் செய்யுங்க, நல்ல ஒரு செல்வம் கிடைக்கும். நாட்டு வைத்தியர் கடையில் கேளுங்க, இல்லை வந்து நகவிக்கிற கடையிலே செப்பு காசுன்னு கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இதை நீங்கள் செய்யுங்க. விவாஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன்.